சூப்பர் பையனும் அட்டு பொண்ணும் ஏன் கனெக்ட் ஆகுறாங்கன்னா, எப்பவுமே ஒரு அட்டு பொண்ணு கூட ஒரு சூப்பர் பொண்ணு இருக்கும். ஓகே, அதனால அட்டு பையனுக்கு சூப்பர் பையனுக்கு எப்படி ஒரு சூப்பர் பொண்ணு கிடைச்சிடும், ஒரு அட்டு பையனுக்கு எப்படி ஒரு அட்டு பொண்ணு கிடைச்சிடும். இவங்க ரெண்டு பேருனால தான் நான் சினிமாக்குள்ள என்ட்ரே ஆனேன். இனி எந்த பெண்களை பார்த்தாலும் அட்டுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த வார்னிங், பெண்களை வந்து மரியாதையாக பார்க்கணும். அந்த நடிகையை பற்றி யாராவது கேவலமாக பேசுகிறாங்களோ, இல்லை அந்த நடிகரும் நடிகை யார் யார் நடிகர் யார் கூடியாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ரிலேஷன்ஷிப்பை தப்பாக பேசுகிறாங்களோ, அவங்களெல்லாம் வந்து ஆல் செட் பண்ணி பின்ட்டு அனுப்பி அடிப்பேன்னு சொல்லு. வாணி, நான் போய் அவங்கள அடிக்கணும், இது எனக்கு கொடுக்குற வார்னிங் மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து பானு பிரியா அவங்கள பார்த்து ரசித்த காலம் வந்து நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்துருக்கேன். ஓகே, அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு வரும்போது சிம்ரன்றாங்க. ஓகே, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தனா த்ரிஷா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி இல்லை இல்லை இல்லை, போதும் போதும், லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கு. ஒரு செக்மெண்ட், ஓகே, ஒரு டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வேற அஞ்சு அஞ்சு குவெஸ்டின் மட்டும்தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லாஜிக்லாம் இருக்குது. ஸோ அந்த லாஜிக்கில் நீங்கள் எதை பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சக்ஸஸ்க்கு வந்து டேலண்ட் முக்கியமாக, நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் டேலண்ட் முக்கியமாக, இல்லைனா பியூட்டி முக்கியமாக, இல்லைனா ஃபேன்ஸ் முக்கியமாக? டேலண்ட் தான் முக்கியம். டேலண்ட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நீ பியூட்டிஃபுல்லாக தெரியுவே. நீ பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சனா உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு லாஜிக்கும் இருக்குது, அட்டு பையன் சூப்பர் ஃபிகரு, அதுக்கப்புறமா சூப்பர் ஃபிகரே அட்டு பையன். ஸோ இந்த ரெண்டு லாஜிக்கில் வந்து எது பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும்? சூப்பர் பையனும் அட்டு பொண்ணும் ஏன் கனெக்ட் ஆகுறாங்கன்னா, எப்பவுமே ஒரு அட்டு பொண்ணு கூட ஒரு சூப்பர் பொண்ணு இருக்கும். ஓகே, அதனால அட்டு பையனுக்கு சூப்பர் பையனுக்கு எப்படி ஒரு சூப்பர் பொண்ணு கிடைச்சிடும், ஒரு அட்டு பையனுக்கு எப்படி ஒரு அட்டு பொண்ணு கிடைச்சிடும். ஓகே, அதனால தான் அட்டு பையன் வந்து எப்பவுமே சூப்பர் பொண்ணு கூட சுத்தம், ஏன்னா அது கூட ஒரு அட்டு பொண்ணு இருக்கும். லாஜிக்கே தெரியாது அவனுக்கு. ஆடியா புடுங்க வேணாம் வாங்கலாம், இதெல்லாம் வந்து ஃபார்முலா. ஓய், இவ்வளவு நாள் வந்துட்டீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள, யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்டான ஒரு தேங்க்ஸ் அண்ட் ஒரு நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நினைக்கிற ஒரு ஆள் புஷ்கர் காயத்ரி. ஓகே, அவங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதனால தான் நான் சினிமாவுக்குள்ள வந்தேன். இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பாலாஜி பிரசாத்னு சொல்லிட்டு, அவர் தலைமையின் ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சாரு. இவங்க ரெண்டு பேருனால தான் நான் சினிமாக்குள்ள என்ட்ரே ஆனேன். ஓகே, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. பொங்கல் அன்னைக்கு மிக்க மகிழ்ச்சி, பொங்கல் வாழ்த்துக்கள், அண்ட் ஐ லவ் யூ போத். ரெண்டு கேமரா மிக்க சிஸ்டர். ஒரு வார்னிங், நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும்னா யாருக்கு என்ன வார்னிங் கொடுக்கும்? இனி எந்த பெண்களை பார்த்தாலும் அட்டுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த வார்னிங், பெண்களை வந்து மரியாதையாக பார்க்கணும். ஓகே, சரியா? ஏன்னா ஒரு ஆண் மகனுடைய அழகே வந்து பெண்ணை மதிக்கிறது தான். ஓகே, பொண்ணாக பார்க்கணும். ஓகே, அந்த மாதிரி யாராவது பேசுனாங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு, நான் உங்ககிட்ட கூட்டினாரண்ணா. யாரை கூட்டினாரு? அங்கே ஒன்று சுழிச்சு என்கிட்ட அது சொன்னதுனால தான் மைண்டில் அப்படியே இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வேற யாருக்கா நான் வார்னிங் அப்படின்னு சொன்னோன்னா, சினிமா சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள கேவலமாக யாராவது பேசுனாங்களோ, இல்லை அந்த நடிகையை பற்றி யாராவது கேவலமாக பேசுனாங்களோ, இல்லை அந்த நடிகரும் நடிகை யார் யார் நடிகர் யார் கூடியாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ரிலேஷன்ஷிப்பை தப்பாக பேசுனாங்களோ, அவங்களெல்லாம் வந்து ஆல் செட் பண்ணி பின்ட்டு அனுப்பி அடிப்பேன்னு சொல்லு. வாணி, நான் போய் அவங்கள அடிக்கணும், இது எனக்கு கொடுக்குற வார்னிங் மாதிரிலாம் இருக்குது. சரிண்ணா, இந்த லாஸ்ட் ஒன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, லைக் ஹீரோவுக்கு வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பேர் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த காமெடியன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஹீரோயினை வந்து பேர் பண்ணுற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. பட் ஆனால் வில்லனுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து செட் பண்ணவே இல்லை. ஸோ வில்லனுக்கு வந்து ஒரு ஹீரோயினை வந்து செட் பண்ணலாம், ரொம்ப ரேர் கேஸில் தான் அது நடக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வில்லனாக நடித்து உங்கள் கூட வந்து ஒரு ஹீரோயினை பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது யார்? அஞ்சலி. ஏன்? அவங்க சிறப்பான நடிகை. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, அதுக்கப்புறம் அவங்க எந்த ரோல் பண்ணாலும் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா வந்து நீ வந்து ஹீரோயினாக பேர் பண்ணுறீங்கன்றதை விட யார் நல்ல நடிகையாக பேர் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகை கூட நீங்கள் கரெக்டாக பேர் ஆச்சுன்னா, கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சுன்னா படம் நல்லாயிருக்கும், அண்ட் இட் ஒர்க் அவுட் வெரி வெல். நீ எதுக்காக பேர் பண்ணுறன்றது ஒன்று முக்கியம். ஓகே, படம் நல்லா வரணுன்றதுக்காக நீ பேர் பண்ணனா அவங்க ஒரு நல்ல நடிகையாக இருக்கணும். ஓகே, கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் பேர் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரை நீ ஃபீல் பண்ண அப்படின்னா அஞ்சலி தான்.
ஸோ ராதர் தன் பேர் உங்களோட பர்சனல் ஃபேவரட்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அது ஒரு ஹீரோயின் பானுப்ரியா. பானுப்ரியாவா? அப்புறம் டி ராஜேந்திரன். இது தாண்டா மசாலா டீ மச்சான். பானுப்ரியா டி ராஜேந்திரன் நான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கேட்கும். ட்ரெண்டா? ட்ரெண்டா. ஏன்னா நான் வந்து பானுப்ரியா அவங்களை பார்த்து ரசித்த காலம் வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்துருக்கேன். ஓகே. அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு வரும்போது சிம்ரன் இருந்தாங்க. ஓகே. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன்னா த்ரிஷா இருந்தாங்க. த்ரிஷா அம்மா முடிச்சுட்டு அப்புறம் நான் காலேஜெலாம் முடிச்சு அப்புறம் கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீரா ரெட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி இல்லை 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 போதும் போதும் லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கேன்.